அருள்மிகு தமிழக முதல்வர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக திருச்சியிலே காந்தி மார்க்கெட் 3500 கடைகள் அங்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மார்க்கெட்டை மாற்ற வேண்டும் என்று பல்வேறு இடையூறு பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கு ஓராண்டு காலம் அவகாசம் வேண்டும் என்பதை முதல்வரிடத்திலே வலியுறுத்தி மனு கொடுத்திருக்கிறோம். அவரும் உடனடியாக பரிசீலனை செய்து அதை தீர்வு காண்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதே போன்று சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன அரசு இப்பொழுது பிளிப்கார்ட் நிறுவனங்கள் மூலமாக வால்மார்ட் என்ற நிறுவனம் சில்லறை வணிகத்தில் கால் பதிப்பதற்கு உள்ளே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை சட்டமன்றத்திலே தீர்மானமாக நாங்கள் ஒரு காலகட்டத்திலும் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இன்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். அதே போன்று புரசை மெட்ரோ சிட்டி நகரத்திலே வியாபாரிகள் பாதிக்கப்படுகின்ற வியாபாரிகளுக்கு மாற்று இடம் கொடுத்து அங்கு பாதிக்கப்படுகின்ற வணிகர்களுக்கும் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போன்று சுமால் சிட்டி தஞ்சை பல்வேறு மாவட்டங்களிலே சுமால் சிட்டி மூலமாக பல ஆயிரக்கணக்கான கடைகள் பறிபோகக்கூடிய சூழல் இருக்கிறது. அதிலே மாற்று இடம் கொடுத்து கட்டக்கூடிய இடங்களிலே வணிகர்களுக்கே கடை தர வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி கொடுத்திருக்கிறோம். அதே போன்று அறநிலத்துறை கடைகள் சமீப காலமாக நீதிமன்றம் மூலமாக கடைகளை காலி செய்ய வேண்டும் என்று ஏறக்குறைய 25,000 கடைகள் நடத்தக்கூடிய வியாபாரிகளை பாதுகாப்போடு மாற்று இடம் கொடுத்து அவர்களையும் வலியுறுத்த வேண்டும் என்று கோரிட்டு இருக்கிறோம். அதே போன்று வருகின்ற 23, 24, 25 தேதிகளிலே டெல்லியிலே அனைத்து இந்திய மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரமைப்பின் சார்பாக 1000+ மேற்பட்ட வணிகர்கள் அந்த பங்கேற்கிறார்கள். வருகின்ற 24ஆம் தேதி குறிப்பாக FDA உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிர்ணய சட்டம் GST 28 விழுக்காடு முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளோடு வலியுறுத்தி அங்கு ராம்லிங்கா மைதானத்திலிருந்து பார்லிமெண்டை நோக்கி பேரணி நடத்த இருக்கிறோம். பேரணியோடு தருணாவும் நடத்தப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நகராட்சி கடை விகிதங்கள் மாவட்டம் வாரியாக வேறு வேறு விதமான வாடகை விகிதங்கள் இருக்கிறது. அதை அரசு துறை அதிகாரிகளை கொண்டு ஒருநிலை குழு பயன்படுத்தப்பட்டு மாவட்டம் வாரியாக ஒரே சீராக நியாயமான வாடகை விதிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கோடிட்டு வலியுறுத்தி இருக்கிறோம். நன்றி. வேற எதுவும் கேட்கலா? சிஎம் வந்து எல்லாம் பரிசீலனை செய்து அந்த துறை சார்ந்த அமைச்சரோடு பங்கிட்டு வணிகர்களை அழைத்து ஆலோசனை பெற்று நியாயமான தீர்வு வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஆமா, சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு நாங்கள் வந்து அந்த சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுவும் கலந்து கொண்டு நாங்கள் சரியாக முடிவெடுப்போம் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.